வணக்கம். யோயோ டிவி சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா, இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து டாபிக் கிடையாது, டெஸ்ட் தாங்க, ஃப்ரீ டெஸ்ட். ஓகேவா? டெஸ்ட் நம்பர் 1. இந்த டெஸ்ட் நம்பர் 1ல என்ன இருக்கு அப்படினா, 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 னு 6 7 8 9 10ஆம் வகுப்புக்குரிய நூல்கள் அண்ட் ஆசிரியர் பெயர் வந்து நான் பார்ட் 5 வரைக்கும் போட்டுருக்கேன். அந்த பார்ட் 5ல 1ல இருந்து பார்ட் 5 வரைக்கும் ஷார்ட்கட்டோட போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல லிங்க் கொடுக்குறோம். நீங்க தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. அதோட டெஸ்ட் தான். ஓகேவா? இப்ப நூல் அண்ட் ஆசிரியர் பெயரோட டெஸ்ட் தான். ஓகேவா? இப்ப க்வெஸ்சன் வந்து நான் சொல்றேன், அதுக்குரிய ஆன்சர் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல PDF ஃபைலா கொடுத்துருக்கோம், அதை நீங்க தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆன்சர். ஓகேவா? இப்ப க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முல்லைப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர். ஏ வந்து தப்பூதனார், பி வந்து சிங்காரம், சி வந்து பாரதியார், டி வந்து பாரதிதாசன். எப்படி க்வெஸ்சன், அதாவது க்வெஸ்சன் பேப்பர்ல எப்படி க்வெஸ்சன் கேட்குறாங்களோ அதே மாதிரியே நான் க்வெஸ்சன் செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து TNUSRB PC எக்ஸாமுக்கும் குரூப் 4லையும் தமிழ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கு ரிலேட்டடான ஒரு டெஸ்ட் தான். ஓகேவா? கண்டிப்பா TNUSRB PC எக்ஸாமுக்கு நூல் அண்ட் ஆசிரியர் பெயர் கண்டிப்பா கேட்காம இருக்கவே மாட்டாங்க. குரூப் 4லயும் கண்டிப்பா கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் நான் பார்ட் 5 வருஷம் வீடியோ போட்டு அதுக்குரிய டெஸ்ட்டும் நான் கண்டக்ட் பண்றேன். ஃப்ரீ டெஸ்ட் தான், நீங்க எப்ப வேணுமாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? முல்லைப்பாட்டு 4 க்வெஸ்சன், இந்த 4 ஆன்சர், இந்த 4 அப்ஜெக்டிவ் டைப்ல எது ஆன்சர்னு நீங்க நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு PDF வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல PDF ஆன்சர் கொடுத்துருக்கோம், அதை நீங்க தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப எப்படி நீங்க பார்க்கணும், இப்ப இந்த க்வெஸ்சனை பார்த்தோன்னே, இப்ப முல்லைப்பாட்டு அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து நீங்க ஷார்ட்கட் போட்டு ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டா அப்ப பாரதிதாசனுக்கு ஒரு நூல் பெயர், சிங்காரம் அப்படின்னு இருக்கார் இல்லையா, அந்த ஆசிரியரோட நூல் பெயர் என்ன அப்படின்னு பாக்கணும். பாரதியாரோட நூல் பெயர் என்னன்னு பாக்கணும். தப்பூதனாரோட நூல் பெயர் என்னன்னு பாக்கணும். அப்ப ஒரு க்வெஸ்சனுக்கு 4 க்வெஸ்சன் எடுத்து நம்மளே ஒரு க்வெஸ்சன் ப்ரிப்பேர் பண்ணா நம்ம ஈஸியா செலக்ட் ஆயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், குலசேகர ஆழ்வார் பாடிய நூலின் பெயர் என்ன? ஏ வந்து பரிபாடல், பி வந்து திருவிளையாடல் புராணம், சி வந்து பெரிய பெருமாள் திருமொழி, டி வந்து காசி காண்டம். இந்த 4 இதுல இருந்து எது ஆன்சர்னு செலக்ட் பண்ணுங்க. தமிழ் மொழி மரபு என்ற நூலின் ஆசிரியர் பெயர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஏ தொல்காப்பியம், பி வந்து குமர குருபரர், சி வந்து பாரதியார், டி வந்து தொல்காப்பியர். ஓகேவா? இந்த 4 இது கொடுத்துருக்காங்க. இந்த 4 இதுல இருந்து எது ஆன்சர்னு செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், தமிழ் மொழி வாழ்த்து என்ற நூலின் ஆசிரியர். இப்ப பாருங்க, நான் வந்து சொல்லி கொடுக்கலே, ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கலே சொல்லியிருந்தேன், அதுக்குதான் இது ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு ஷார்ட்கட் வந்து நம்ம மைண்ட்ல வந்து செட் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த டெஸ்ட். ஓகேவா? தமிழ் மொழி மரபு, தமிழ் மொழி வாழ்த்து. இந்த மரபுன்ற ஒரு வேர்டும் இதுல வாழ்த்துன்ற ஒரு வேர்டும் தான், இந்த வார்த்தையும் தான் ஆசிரியர் பெயரையே மாத்துது. இதுல வந்து நீங்க குழப்பிக்க கூடாது, இதுக்குதான் ஷார்ட்கட். ஓகேவா? இப்ப இதுக்குரியது பாருங்க, ஏ வந்து தொல்காப்பியர், பி வந்து குமர குருபரர், சி வந்து பாரதியார், டி வந்து இளங்குமரனார். இது 4ல எது ஆன்சர்னு செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், பாரதிதாசன் எழுதிய நூலில் நூல்ல பொருந்தாதது எதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஏ வந்து இன்ப தமிழ் கல்வி, பி வந்து காணி நிலம், சி வந்து குடும்ப விளக்கு, டி வந்து இன்பத்தமிழ். இது 4மே ஒரு நூல் தான். இந்த 4 நூல்ல பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல்ல பொருந்தாதது எது அப்படின்னு கேக்குறாங்க. ஏதாவது ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்ப இந்த 4மே, இப்ப இந்த பாரதிதாசனுக்கு ஒரு 3 நூல் வந்து இதுல நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. இந்த 3 நூலும் பாரதிதாசன் எழுதிய நூல் பெயர் இல்லையா? அந்த 3 நூலுமே 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்ததுதான். வேற எங்க இருந்துமே நான் செலக்ட் பண்ணல, நூல் அண்ட் ஆசிரியர் பெயர்ல இருந்து தான் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இது பொருந்தாத நூல் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. ஏ வந்து ஜானகிராமன், பி வந்து அண்ணாமலை, சி வந்து வைரமுத்து, டி வந்து கவிஞர் தமிழொலி. இது 4ல ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. 7th க்வெஸ்சன், மூன்றுரை அரையனார் எழுதிய நூலின் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ வந்து
மூன்றரை அறையனார் வந்து ஆசிரியர் பெயர், இப்ப நூல் பெயர் கேக்குறாங்க. ஓகேவா? ஏ வந்து வயலும் வாழ்வும், பி வந்து அழியா செல்வம், சி வந்து மலைப்பொழிவு, டி வந்து விருந்தோம்பல். இதுல ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஏ வந்து ஜாதவ் பயங்கே, பி வந்து பா வண்ணன், சி வந்து சலீம் அலி, டி வந்து ஜூல்ஸ் வெர்ன். ஓகேவா? இந்திய வனமகன் யாருன்னு செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், முடியரசன் எழுதிய நூலின் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. ஏ வந்து பராபர கண்ணி, பி வந்து இன்பத்தமிழ், சி வந்து காணி நிலம், டி வந்து நானிலம் படைத்தவன். ஓகேவா? இதுல எதுன்னு செலக்ட் பண்ணுங்க ஆன்சர். ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் பெயர், என்ற நூலோட ஆசிரியர் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. ஆசிய ஜோதி. ஓகேவா? ஏ வந்து பாரதியார், பி வந்து ஔவையார், சி வந்து கவிமணி தேசிய விநாயகனார், டி வந்து புவியரசர். ஓகேவா? இது நாளில் எது ஆன்சர்னு செலக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த நூல் அண்ட் ஆசிரியர் பெயர் வந்து நீங்கள் படிக்கலை, இல்லை ஷார்ட்கட் போட்டு நீங்கள் படிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். இல்லை வீடியோவே தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் படிச்சுட்டு வந்து கூட நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். டெஸ்ட்டு அட்டன் பண்ண தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து கெயின் பண்ண முடியும். ஓகேவா? ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக எக்ஸாம் போய் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸாமில் வந்து நம்மளால் செலக்ட் ஆகவே முடியாது. ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செலக்ட் ஆக முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம டெஸ்ட் வைக்கலாம். ஃப்ரீ டெஸ்ட்டு தான், நோ சார்ஜ். ஓகேங்களா? நீங்கள் வந்து எப்போ வேணுமாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, அந்த டாபிக் படிச்சுட்டு நீங்கள் எப்போ வேணுமாலும் எழுதிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ்லையுமே ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து நடத்திக்கிட்டே இருக்கேன். அந்த டாபிக் ஒரு டாபிக் முடிஞ்சோன்னே ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போ இந்த தமிழே கூட ஆன்சர் வந்து PDF லிங்க்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இல்லை வந்து இதை வந்து நீங்கள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணி போடுங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன் இல்லையா, 8th க்வெஸ்சன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், வனம், வனம்னா காடு, காட்டுக்கு போகிறது வந்து பயமாக இருக்கும். ஏன்னா அங்கே பாம்பு பூரான் அது மாதிரியான ஒரு உயிரினம்லாம் வாழ்கிற இடம் தான் காடு. ஓகேவா? அங்கே பயமாக இருக்கும். அப்போ பயங்கே, அப்போ இதோட ஆன்சர் வந்து ஏ, ஜாதவ் பயங்கே அப்படின்னு நான் ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு ஆன்சருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ வந்து ஏ வந்து ஜாதவ் பயங்கே, இந்திய வனமகன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ பி வந்து பா வண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது வந்து பயணம் என்ற நூலோட ஆசிரியர். அப்போ ஏக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த க்வெஸ்சனை வந்து விட்டுறக்கூடாது. பியோட ஆன்சர் என்ன, டி வந்து எதுக்குரிய ஆன்சர், சி வந்து எதுக்குரிய ஆன்சர், நம்ம ரிலேட் பண்ணி படிக்கணும். அப்போ பா வண்ணம், வண்ணம் வண், அதாவது பயணம் செய்யலை வண்ண வண்ணமாக ட்ரெஸ் போட்டு போவோம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அப்போ இதோட ஆன்சர் வந்து பயணம். ஓகேவா? பயணம் என்ற நூலோட ஆசிரியர் பா வண்ணன். நெக்ஸ்ட், சலீம் அலி. சலீம் அலி வந்து நான் தான் இந்த இடத்துல சி வந்து இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் செட் பண்ணேன். ஏன்னா சலீம் அலின்னு சொல்கிறவர் வந்து பறவைகளின் மனிதன். ஓகேவா? அதனால் ஏன்னா ஜாதவ் பயங்கே மாதிரி இதுக்கு ரிலேட்டடாக ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருந்தேன். ஓகேவா? சலீம் அலி அப்படின்றவர் யார் அப்படின்னா பறவைகளின் மனிதன். நெக்ஸ்ட், ஜூல்ஸ் வென், இவர் வந்து ஆழ்கடல். ஏன்னா ஜூலுன்றது வந்து அறிவியலில் வருது, ஆழ்கடல் அப்படிங்கிறதும் அறிவியல் மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். இதே மாதிரி நிறைய ஷார்ட்கட் வந்து ஒவ்வொன்றுக்குமே ஷார்ட்கட் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு க்வெஸ்சன் படித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். அது மாதிரியான ஷார்ட்கட் தான் எல்லாமே. நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் வந்து வைக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரீ டெஸ்ட்டு தான். டெஸ்ட் அட்டன் பண்ண தான் நம்மளுக்கு ஓவர் ப்ராக்டிஸ் வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆலன்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். ஓகே, தேங்க்யூ.